தன்பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க அளிக்க முடியாது என்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் வருகிற 10ஆம் தேதி விசாரிக்கிறது. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கோரி அத்தகைய தன்பாலின ஏற்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டிவை சந்திரசூடு தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சட்ட அமர்வு தன்பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அளிக்க முடியாது என்றும் அதற்கு நாடாளுமன்றம்தான் சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கூறி கடந்த ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மறு ஆய்வு மனு தலைமை நீதிபதி சந்திரசூடு தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் வருகிற 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது.